இப்போ என்னாச்சு அப்படின்னா வெத்தலை போடுறது அப்படின்னா அது ஒரு கெட்ட பழக்கம் மாதிரி ஆயிடுச்சு. விருந்துக்கு தாம்பூலம் மருந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து அதிகமாக சுவைக்காக 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருக்கோமோ சுண்ணாம்பு சேர்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் பல்லு கரையாகுதுங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்த்துருப்போம். ஒரு இப்போ அதில் இப்போ நடக்கிற தப்பு என்னென்னா பாக்குன்ற பேரில் சென்டர்டு பாக்கை வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த செரிமான சக்தியை தூண்டுறதுக்கு வெத்தலை பாக்கு அந்த தாம்பூலத்தை தான் வந்து அவங்க பிரதானமாக வந்து மருந்தாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. காலையில் வெத்தலை பாக்கு போடுறீங்களா அதில் பாக்கனுடைய ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். மதியம் போடுறீங்களா சுண்ணாம்புனுடைய ரேஷியோ நார்மல் ரேஷியோ விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். நைட்டு பாக்கு வெத்தலை பாக்கு போட்டால் வெற்றினோட ரேஷியோ அதிகமாக இருக்கணும். ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வெத்தலை பாக்கு போடக்கூடாது. வெத்தலை பாக்கு போட்டதும் அதை மெல்ல ஆரம்பித்ததும் வர முதல் உமிழ்நீர் சதைவா எச்சல் வரும் இல்லையா அந்த முதல் உமிழ்நீர் விஷம்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஸ்பிட் பண்ணிடணும், அதை துப்பிடணும். செரிமான உறுப்புகளை வந்து புதுப்பிக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் மூலிகை வந்து வெற்றிலை. கொழுப்புச்சத்து ஜாஸ்தியாக இருக்குது உடம்புல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த கொழுப்பை கரைச்சி வெளியேற்றுறதுக்கு வந்து தாம்பூலம் வந்து ரொம்ப உதவும். இந்த மார்பக புற்றுநோய்கள் வந்து இப்போது ரொம்ப சாதாரணமாக விமனுக்கு வரக்கூடியதாயிடுச்சு. இது ஏன் நடக்குது? இந்த மார்பக புற்றுநோய் வரதுக்கான முக்கிய காரணம் வந்து லங் டிசார்டர்ஸ், நிறைய நுரையீரல் சம்மந்தப்பட்ட கபம் சார்ந்த நோய்கள். அடிக்கடி சளி பிடிக்கும், தொண்டை கட்டிகிட்டே இருக்கும். ஆத்திச்சூடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் காயத்ரி தேவி, சித்த மருத்துவர். போன காணொலியில் வந்து வெற்றிலையை குழந்தைகளுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த காணொலியில் வந்து அடுத்த வயதினர்கள், அதாவது டீனேஜ், அடல்ட் அண்ட் ஜீரியாட்டிக் வயதினர்களுக்கு வெற்றிலையை எப்படி பயன்படுத்த முடியுங்கிறத பார்க்கலாம். எங்கள் ஊர் வழக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய நித்திய பழக்க வழக்கங்களில் நம்ம ஊர் வழக்கமாகவே இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் வெத்தலை பாக்கு போடுறது, தாம்பூலம் தெரித்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெத்தலை பாக்கு அப்படிங்கிற இப்போ என்னாச்சு அப்படின்னா வெத்தலை போடுறது அப்படின்னா அது ஒரு கெட்ட பழக்கம் மாதிரி ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையனுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கான்னு கேட்டால் இதுங்க ஸ்மோக்கிங் ஆல்கஹாலையும் வெத்தலை பாக்கு கூட போட மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வெத்தலை பாக்கு ஒரு தீய பழக்கமாக வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம் நான் நினைக்கிறேன்னா, ஒன்று அது கூட போதை வஸ்துக்கள் சேர்த்து கன்சூம் பண்ண ஆரம்பிச்சது, புகையிலை மாதிரி போதை வஸ்துக்கள் சேர்த்தது. அடுத்தது அது வெறுக்கப்படுறதுக்கான ரீசனாக என்ன இருந்திருக்கலாம்னா பல்லு காரையாகிறது. அடுத்தது பார்க்குற இடங்கள்லாம் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். மேபி பஸ் ஜன்னல் ஆரம்பித்து, ட்ரெயின் ஜன்னல்கள் ஆரம்பித்து, பஸ் ஸ்டாண்ட்கள் அந்த மாதிரி பொது இடங்கள் எல்லாத்துலேயும் துப்பப்பட்டிருக்கு அந்த உமிழ்நீரும் திப்பி வெற்றிலை பாக்கணுடைய திப்பியும் வந்து அது ஒரு தீய பழக்கமாக, அது அறிவறுக்கத்தக்க விஷயமா வந்து நமக்கு ஒரு இமேஜ் வந்து வந்துருச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணால் வெற்றிலை பாக்கு போடுறது அப்படிங்கிறது வயது வரம்பு இல்லாமல், வயது வித்தியாசம் இல்லாமல், இந்தந்த நோய்களுக்கு மட்டும்தான் இல்லாமல் உடம்புடைய மொத்த ஆயுளன் ஆரோக்கியத்துக்கு ஒரு அமிர்தமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த வெத்தலை பாக்கு போடுறது அப்படின்னா என்ன அப்படின்னா, முன்ன காலத்துல வந்து ஒரு கல்யாண வீடு, வளகாப்பு, குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பிறந்த வீடு, இறப்பு வீடு, கறி விருந்து வீடுன்னு எந்த இடத்துலையுமே தாம்பூலம் இல்லாமல் இருக்காது. விருந்துக்கு தாம்பூலம் மருந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து அதிகமாக சுவைக்காக 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருக்கோமோ அங்கெல்லாம் அந்த விருந்துக்கு மருந்தாக இருக்கிறது தாம்பூலம் தான். பேசிக்காக தாம்பூலம் தரித்தல் அப்படிங்கிறது 3 விஷயம் சேர்ப்போம். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு. அடுத்தது இது மட்டும்தான் நான் வெத்தலை பாக்கு போடுறது அப்படின்னா இது கூட இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நூல்களில் வந்து சித்த மருத்துவ நூல்களில் வந்து நிறைய சொல்லப்பட்டிருக்கு. பஞ்ச வாசம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதிபத்ரி, காய்ச்சி கட்டி, மாசிக்காய், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த தாம்பூலம் தரித்தலில் வந்து சேர்க்கப்படுது. அது வாசனை திரவியமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பல நோய்களுக்கான தீர்வும் அந்த மூலிகைகளில் இருக்கும். அதே மாதிரி அடுத்தது சுண்ணாம்பு, வெற்றிலை கடுத்து சுண்ணாம்பில் வந்து டைரெக்டாக அந்த காய்ச்சின கால்சியம் கார்பனேட் அந்த சுண்ணாம்பு தான் எடுத்துக்கணுமா அப்படின்னா, முன்ன காலத்தில் தாம்பூலம் தரித்தலுங்கிறதுக்கு போகர் 7000 போகர் சப்தகாண்டம்ங்கிற நூல்களில் சுண்ணாம்புன்னு சொல்லப்படலை. அதில் முத்துச்சுண்ணம், பவளச்சுண்ணம், கற்சுண்ணம் அப்படின்னு சுண்ணங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சுண்ணம் அப்படிங்கிறது வெள்ளை நிற பொடிகள், அதாவது ஃபைன் டால்கம் பவுடர் மாதிரி ஃபைன் ஒயிட் பவுடர்ஸாக இருக்கிற மெடிசின்ஸ்.
பவளம்னா பவளப்பாறைகள்லேருந்து அந்த பவளம் பேர்த்தெடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு பவுடர்டு பஸ்பம் எடுப்பாங்க. அதே மாதிரி முத்தை ப்ராசஸ் பண்ணி எடுக்கிற பஸ்பம், இந்த மாதிரி பஸ்பங்கள் தான் சுண்ணாம்பு இப்போ நம்ம சேர்த்தது, நமக்கு ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஆட் பண்ணிக்கிட்டது. பட் சாஸ்திரத்தில் சொன்னது வந்து முத்து சுண்ணம் பவளச்சுண்ணம் இந்த கற்சுண்ணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சுண்ணாம்பு சேர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் பல்லு கரையாகுதுங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த கற்சுண்ணமோ முத்து சுண்ணமோ பவள சுண்ணமோ இந்த மாதிரி சுண்ணங்கள் சேர்க்கப்படுறப்போ பல்லு காரியாக இந்த விஷயம் நிச்சயம் இருக்காது. அண்ட் இப்போ நாம் சாப்பிட்ற கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் டேப்லெட்ஸ் எதையும் விடவும் எதை விடவும் இது ரொம்பவே அப்சார்ப்ஷன் அண்ட் ப்ராக்ரெஸ் ஆஃப் கால்சியம் அப்சார்ப்ஷன் வந்து மிக 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 துரிதமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. அடுத்தது வந்து பாக்கு. பாக்கில் நிறைய வகை இருக்குது, களிப்பாக்கு, கொட்டைப்பாக்கு, வெட்டுப்பாக்கு, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. பெஸ்ட்டாக சொல்லப்படுறது வந்து களிப்பாக்கை தான் சொல்கிறாங்க. களிப்பாக்கிற இந்த கொட்டையாக இருக்கிற விஷயம், அந்த அந்த பா அந்த பாக்கு வந்து நம்ம சீவியும் துருவியும் பயன்படுத்தலாம். ஊற வச்சு அந்த பாக்கு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை குழச்சி அந்த சாந்தை எடுத்து வந்து பயன்படுத்தலாம். இல்லை பொடிச்சு வச்சுட்டு அதையும் யூஸ் பண்ண முடியும். பட் ஒரு இப்போது அதில் இப்போ நடக்கிற தப்பு என்னென்னா, பாக்குன்ற பேரில் சென்டர்டு பாக்கை வந்து பயன்படுத்துகிறோம். ஒரு ஃப்ளேவர் வேணுங்கிறதுக்காக அது சென்டர்டு ஃப்ளேவர்ஸ் இருக்கிற பாக்கு பயன்படுத்துகிறோம், அதை தவிர்த்துருங்க. ஸோ இது மூணு பேசிக் இன்க்ரீடியன்ஸ். இது இல்லாமல் நான் சொன்ன அந்த அடிஷ்னல் விஷயங்களும் நிறைய இருக்குது. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து எதை எப்போ சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது, எப்போ சாப்பிடலாம், வெத்தலை பாக்கு எப்போ போடணும். ஆக்சுவலாக வெத்தலை பாக்கு மூணு வேளையும் போடணும், காலை மதியம் இரவு. மூணு சாப்பாட்டு வேலைக்கு அப்புறமும் வெத்தலை பாக்கு வந்து போட சொல்லுவாங்க. என்னென்னா, ஒவ்வொரு உணவு உண்டதுக்கப்புறமும் அடுத்த உணவு வேலைக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப்பில் முன்ன சாப்பிட்ட உணவு செரிச்சா தான் அடுத்த உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சித்த மருத்துவத்தோட அடிப்படை கொள்கை. ஸோ அந்த செரிமான சக்தியை தூண்டுறதுக்கு வெத்தலை பாக்கு அந்த தாம்பூலத்தை தான் வந்து அவங்க பிரதானமாக வந்து மருந்தாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு கார்மினேட்டிவ் ஆக்ஷன் இருக்குது, பசித்தி தூண்டக்கூடிய விஷயம், செரிமானத்தன்மை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கு. இதில் இப்போ காலகட்டத்தில் நாம் இதை ரெகுலராக மூணு வேலையை எடுத்துக்க முடியாது. ஸோ யூ கேன் ப்ரிஃபர் ஒன்ஸ் இன் டே, ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம். இதில் எந்த வேலை எதை ஜாஸ்தியாக எடுத்துக்கணும்னு ஒரு ரேஷியோ இருக்குது. காலையில் வெத்தலை பாக்கு போடுறீங்களா, அதில் பாக்கினுடைய ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். மதியம் போடுறீங்களா, சுண்ணாம்புனுடைய ரேஷியோ நார்மல் ரேஷியோ விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். நைட்டு பாக்கு வெத்தலை பாக்கு போட்டால் வெட்ரினோட ரேஷியோ அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொபொசிஷன் இருக்குது. அடுத்தது எப்படி போடணும் அப்படிங்கிறது, முதல்ல வெத்தலை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, அது ரொம்ப முற்றின வெத்தலையாக இருக்கக்கூடாது, தடிராக இருக்கணும். இளந்தடிராக இருந்தால் ரொம்ப நல்லது. அண்ட் அதோட காம்பை கண்டிப்பாக நீக்கிடணும். அதே மாதிரி அதனுடைய பின்னாடி இருக்கிற நடு நரம்பை வந்து நீக்கிடணும். ஏன்னா அது இன்டைஜஷன் கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இட் வில் டெபாசிட் இன்சைடு அது த்ரோட்குள்ளே போய் ஒரு உட்காந்துட்டு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து ஸ்வாலிங் டிஸ்கம்ஃபர்ட் வந்து கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால் அந்த காம்பை வந்து முக்கியமாக நீக்கிடணும். அண்ட் வாதத்தை தூண்டக்கூடியதாகவும் இருக்குது அந்த காம்பு சிஸ்டம் வைஸ். ஸோ அதனால் அந்த காம்பையும் நடு நரம்பையும் வந்து நிச்சயம் நீக்கிடணும். அடுத்தது வந்து சுண்ணாம்பு எடுக்கிறது ரேஷியோ வந்து, சுண்ணாம்பாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஒவ்வொருவரும் அவங்களோட மோதிர விரலில் ரிங் ஃபிங்கரில் இப்படி தொட்டால் என்ன குவான்டிட்டி வருதோ அந்த குவான்டிட்டி தான் வந்து சுண்ணாம்பு எடுத்துக்கணும். ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வெத்தலை பாக்கு போடக்கூடாது, மீன் ரேஷியோ வச்சு தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்கவுங்களுடைய ரிங் ஃபிங்கரில் டச் ஆஃப் ரிங் ஃபிங்கர் அப்படிங்கிற குவான்டிட்டி தான் ஒவ்வொருத்தரும் சுண்ணாம்பு யூஸ் பண்ணணுங்கிறது தான் அதோட காரணம். அடுத்தது பாக்கு. பாக்கில் வந்து கடிப்பாக்கே சூஸ் பண்ணலாம் எல்லாருமே. அது அந்த பூச்சி எரிக்காத கடிப்பாக்காக இருக்கணும், சென்டர்டு இதாக இல்லாமல் இருக்கிற கடிப்பாக்கள். பொடியாகவோ துருவியோ அல்லது ஊற வச்ச சாந்தோ பயன்படுத்திக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். இது போட்டதுக்கப்புறம் என்னென்ன, ஜஸ்ட் போட்டால் அப்படியே மென்னுட்டு மொத்தத்தையும் முடிங்கிடவும் கூடாது, இல்லை மென்னுட்டு எல்லாத்தையும் ஸ்பிட் பண்ணிடவும் கூடாது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஹவு டு அதனுடைய முழு பயனும் நமக்கு கிடைக்கிறதுக்கு அதை எப்படி கிரகிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸும் இருக்குது. வெத்தலை பாக்கு போட்டதும் அதை மெல்ல ஆரம்பித்ததும் வர முதல் உமிழ்நீர், சதைவா எச்சல் வரும் இல்லையா, அந்த முதல் உமிழ்நீர் விஷம்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஸ்பிட் பண்ணிடணும், அதை துப்பிடணும். செகண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட் வரும், அதையும் கூட அதனால ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். ஸோ அதையும் வந்து புதி மந்தம் ஏற்படும், வயிற்றில் வந்து டைஜஷன் மந்தம் ஏற்படும். ஸோ செகண்ட் ஃப்ளூயிடையும் ஸ்பிட் பண்ணிடணும். ஸோ அடுத்தது தேர்டாக செக்ரேட் ஆகிற உமிழ்நீரை தான் நம்ம முழுங்கணும். அந்த தேர்டாக செக்ரேட் ஆகிற உமிழ்நீரை வந்து அமிர்தம்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு லாட்ஸ் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது அந்த தேர்டாக செக்ரேட் ஆகிற உமிழ்நீர் தான். ஸோ அதை வந்து நம்ம ஸ்வாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் லிக்விட ஸ்வாலோ பண்ணிடலாம் சலைவாவை.
ஃபைனலாக திப்பியை முடிங்கிடக்கூடாது, ஸ்பிட் பண்ணிடணும். ஸோ இதுதான் வெற்றிப்பாக்க சரியாக நம்ம சாப்பிடக்கூடிய ஃபாலோ பண்ண வேண்டிய முறை. இது என்ன யூஸ், இது வெத்தலைப்பாக்கு இப்போ ஏன் திடீர்னு இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, முன்ன சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு ஒரு சில வகையில வந்து வெற்றிலை பயன்படுத்தினாங்க. மற்ற எல்லா ஏஜ் ஃபேக்டர்லையும், மற்ற எல்லா ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் தனித்தனியாக அடல்ட்டுக்கு இது, ஜீரியாட்டுக்கு இடன்னு சொல்லலை, எல்லாருக்கும் அதோட பெனிஃபிட் போகிறதுக்கு வெத்தலைப்பாக்கு போடுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற பல வகையான நோய்களுக்கு தீர்வாக இந்த தாம்பூலம் வந்து இருக்குது, வெத்தலைப்பாக்கு போடுறது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டைஜஸ்டிவ் டிஸார்டர் இருக்குது, சாப்பிட்ட கொஞ்சம் தான் நல்லா பசிக்கும், ஆனால் ரெண்டு வயசு சாப்பிட்டது போதும்னு தோணும். இல்லை சாப்பிட்ட உடனே வயிறு ரொம்ப உப்பிட்டு ரொம்ப கனமாக வயிறு இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள பார்க்கறதுக்கும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரு அந்தளவுக்கு ஒரு சாப்பிட்ட ரெண்டு வயசு சாப்பிட்ட உடனே ஒரு ப்ளோட்டிங் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும். இந்த மாதிரி டைஜஷன் ஃபேக்டர்ஸ் எல்லாத்துக்கும் தி பெஸ்ட் ஹோம் ரெமெடி அப்படிங்கிறது தாம்பூலம் தருதாங்க. ஏன்னா வெற்றிலை வந்து செரிமானத்தை வந்து அதிக அளவில் தூண்டும், நல் செரிமான உறுப்புகளை வந்து புதுப்பிக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் மூலிகை வந்து வெற்றிலை. அதே மாதிரி சுண்ணாம்பு வந்து மலக்குடல்கள்லையும், சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் பகுதிகளில் இருக்கிற சின்ன சின்ன நுண்ணிய கழிவுகளை கூட வேரோடு அகற்றி அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து சுண்ணாம்புக்கு உண்டு. சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கிற குடல் துவாரங்களில் இருக்கிற கழிவுகளையும் முழுமையாக வெளியேற்றக்கூடியது சுண்ணாம்பு. அதே மாதிரி பாக்கும் வந்து ஒரு பாக்கினுடைய சுவை வந்து துவர்ப்பு, துவர்ப்பு வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்க அறு சுவைகளில் துவர்ப்பு ரொம்ப முக்கியமான சுவை. இப்போது இந்த காலகட்டத்தில் உணவில் துவர்ப்பை நம்ம எவ்வளோ தூரம் ஃபுட்டில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதனுடைய ரேஷியோ ரொம்ப கம்மி. நிறைய ஒயிட் சுகர் போட்டு இனிப்பு சாப்பிட்றோம், நல்ல உப்பு போட்டுக்கிறோம், புளி உப்பு நல்ல புளி காரம் போட்டு தூக்கலாக புளிக்குழம்பு சாப்பிட்றோம். பட் இந்த துவர்ப்பு சுவை நம்ம உணவில் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. வாழைப்பூவோ வாழைத்தண்டோ இந்த மாதிரி உணவுகளுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கீரைகளோ ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த துவர்ப்பு சுவையினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது பாக்கு. அடுத்தது வந்து நிறைய லிவர் கம்ப்ளைண்ட்ஸ், ஒரு அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் பேஷண்ட்டுக்கும் சரி, ஒரு லிப்பிடோட லெவல், அதாவது கொழுப்புனுடைய ப்ரொஃபைல் பார்க்கும், ஹை டென்சிட்டி லிப்பிட், லோ டென்சிட்டி லிப்பிட்ன்னு சொல்லி அந்த கொழுப்பு தன்மையினுடைய ப்ரொஃபைல் வந்து பிளட்ல ஜாஸ்தி இருக்குது, கொழுப்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது உடம்புல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த கொழுப்பை கரைச்சி வெளியேற்றுறதுக்கு வந்து தாம்பூலம் வந்து ரொம்ப உதவும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு, நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் நிறைய இனிப்பு சாப்பிட்டா அது அத்தனையும் போய் பிளட்ல அப்படியே சுகராக வந்து ஜாஸ்தி ஆகிடுது, அப்படியே சுகர் வந்து பிளட்ல போய் ஏறிடுதுன்னு. சுகருங்கிறது நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற உணவு கன்வர்ஷன் ஆகும், அதாவது மாற்றப்படும், செரிச்சு மாற்றப்படும். அந்த மாற்ற பண்ணுறதுல வந்து இந்த கன்வர்ஷனில் நிறைய சுகர் மாலிகுல்ஸை வந்து உடம்பு கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இந்த கன்வர்ஷன் ப்ராசஸில் சுகர் மாலிகுலாக கன்வெர்ட் ஆகிறதை தடுத்து அதை லிப்பிட்ஸாகவும் ப்ரோட்டீன்ஸாகவும் கன்வெர்ட் ஆகிறதும், அல்லது கழிவுகளாக வெளியேற்றத்துக்கூடிய அந்த லிவர் ஃபங்க்ஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வெத்தலைப்பாக்கு வந்து ரொம்ப உபயோகப்படுது. அதே மாதிரி பேங்க்ரியாஸ், கணைய பகுதியில் ஏற்படக்கூடிய நிறைய டிசார்டர்ஸ்க்கு வந்து வெற்றிலை பார்க்க ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும். அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் கேசஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து வெற்றிலை வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். எப்படின்னா, முன்ன காலத்துலலாம் வந்து இந்த வெத்தலைப்பாக்கு போடுறப்ப வந்து தாத்தா வாசலில் உட்காந்துப்பார், பாட்டி வந்து கீழே உட்காந்துட்டு அந்த வெத்தலை சுண்ணாம்பு வச்சு தடவி கொடுப்பாங்க. அவங்களோட அந்த நாள் முழுக்க 24 hours ஒரு இன்ட்ராக்ஷனும் அந்த 2-3 minutes ஆஃப் தாம்பூலம் தரிக்கிறதுல வந்து நடக்கும். அந்தளவுக்கு அது ஒரு இன்ட்ரோகேஷனுக்குரிய ஒரு அவங்களுக்கு அவங்களுக்குள்ளற ஒரு உரையாடல் நிகழ்த்துறதுக்கான டைமாக இருந்தது. அதே மாதிரி அது கூட சொன்ன இந்த பஞ்சவாசம் சொல்லக்கூடிய அடிஷ்னல் அஜுவன்ஸ் சரியான வகையில் சேர்த்து கொடுக்கப்படுறப்போ அது சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸுக்கும் நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும் வெத்தலை தாம்பூலம் தரிக்கிறது. அதே மாதிரி வெற்றிலையினுடைய இன்னொரு ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் வந்து இந்த மார்பக புற்றுநோய் வந்து இப்போ ரொம்ப சாதாரணமா விமனுக்கு வரக்கூடியதாயிடுச்சு. இது ஏன் நடக்குது, இந்த மார்பக புற்றுநோய் வரதுக்கான முக்கிய காரணம் வந்து அட் த டைம் ஆஃப் பிரெக்னன்சி அண்ட் போஸ்ட் பிரெக்னன்சி டைம்ல லாக்டேஷன் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க, எப்படி ஃபீடிங் இருந்திருக்கு, அண்ட் அந்த ஃபீடிங்கை நிறுத்துறப்போ அது ப்ராப்பரா டேப்பர் பண்ணி கொண்டு வந்து அந்த பிரஸ்ட் ஃபீடிங்கை நிறுத்திருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்துல வர மாற்றங்கள் நிறைய லேட்டர் ஏஜஸ் தான் அவங்களுக்கு ஒரு புற்றுநோயை டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த பால் சுரப்பு அப்படிங்கிற விஷயத்துல வெற்றிலை வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். தாம்பூலம் ரெகுலராக வந்து ஃபீடிங் மதர்ஸ் வந்து தாம்பூலம் எடுத்துக்கணும். எகெயின் அதில் வந்து சுண்ணாம்பு பாக்கினுடைய ரேஷியோ ரொம்ப கம்மியாகவும், ஜாதிக்காய்
ஏலக்காய் இது ரெண்டுத்தினோட ரேஷியோ ஜாஸ்தி இருக்கணும். அது டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி மதர், அந்த ரேஷியோ வந்து மாறணும். அந்த மாதிரி முறையில் கொடுக்குறப்போ நல்ல ஒரு லாக்டேஷன் கிடைக்கும். அதே மாதிரி லாக்டேஷனை நிறுத்துற பிரஸ்ட் ஃபீடிங் நிறுத்துறப்போ அது பால் கட்டி மார்புவடி ஏற்படுறது, ஃபீவர் வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு வெற்றிலை வந்து சூடு பண்ணி மார்பக பகுதியில் பற்றுடா போடுறதுனாலையும் அந்த பால் கட்டிக்குச்சு இந்த ஜுரம் வந்துடுது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க முடியும். அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி அஃப்ரோடீசியாக் ஆக்ஷன் சொல்கிறது காம பெருக்கி ஆக்ஷன் வந்து தாம்பூலத்துக்கு உண்டு. ஸோ அதில் என்ன சேர்க்கணும், எந்த விகிதத்தில் சேர்க்கணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிறத பொறுத்து அது ஒரு நல்ல அஃப்ரோடீசியாக்காகவும் காமம் பெருக்கக்கூடியதாகவும் இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு க்யூர் ஆகவும் ஒரு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாகவும் தாம்பூலம் இருக்குது. ஸோ இப்போ நான் அதே மாதிரி லங் டிசார்டர்ஸ் நிறைய நுரையீரல் சம்மந்தப்பட்ட கபம் சார்ந்த நோய்கள் அடிக்கடி சளி பிடிக்கும், தொண்டை கட்டிகிட்டே இருக்கும், முன்ன வாய்ஸ் வந்து நல்ல கிளியராக இருந்தது இப்போ என்னோடய வாய்ஸ் வந்து ஒரு கிளியர் நோய்களுக்கு தீர்வாக இருக்கும். அதை சரியான விகிதத்தில் சரியான முறையில் எடுத்துக்கிறப்போ எல்லாரும் ஒரு நல்ல மருத்துவர் ஆலோசனையோடு இந்த தாம்பூலம் தரித்தலை வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதன் மூலம் நல்ல ஆரோக்கியத்தை அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஆத்திச்சூடி நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகள்.